அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். உலக சமுதாய சேவா சங்கத்தின் திருவள்ளுவர் மண்டல அனைத்து அறக்கட்டளை ஜூம் இணைப்பின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து மிக சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருப்பவர். மக்களுக்கு தொண்டு என்பதை மேன்மையாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு தொண்டாற்றுவதில் சிறப்பு வாய்ந்தவர். உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்மார்ட் இயக்கத்தின் துணைத் தலைவராகவும் இருந்து கொண்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு பேராசிரியர், அவரிடம் நீங்க கேள்வி கேட்கலாம். அனைவருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம். இப்பொழுது இன்றைய நிகழ்ச்சியின் முதலாவதாக நமக்கு வந்து கேள்வி கேட்க இருப்பவர் பேராசிரியர் திருமதி முத்துலட்சுமி அம்மா அவர்கள், திருவொற்றியூர்ல இருந்து. நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, இறைநிலையே தான் மனிதனாக வந்திருக்காங்க சொல்றாங்க. அந்த விலங்கினத்திலிருந்து தான் நம்ம வந்திருக்கோம். அப்புறம் எப்படியா சில பேர் நல்லவங்களாகவும் சில பேர் ரொம்ப பிறருக்கு துன்பம் கொடுக்கற குணமாகவும் எப்படியா மாறினாங்க? வாழ்க்கையில வந்து நாம வந்து சில சமயம் நல்லது கெட்டது நாமளும் செய்து கொடுக்கணும். இப்ப கேக்குதுங்களா ஐயா? ஆ, கேக்குதுங்க ஐயா, இப்ப பேசுங்க ஐயா. வாழ்க்கலாம் மேடம். வாழ்க்கையில நாம வந்து பல்வேறு அறிவு நிலையில நாம இருந்துட்டு இருக்கோம். அதனால வந்து நாம தெரிஞ்சோ தெரியாமல நாமளும் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நாம நல்லவங்களா இருக்கலாம், இல்ல நாமளும் குறையுடையவர்களாம் இருக்கலாம். அதனால வந்து நாமளும் நல்லது கெட்டது செய்து கொண்டிருக்கிறோம். இயற்கை நீதிப்படி வந்து எல்லாருக்கும் வந்து விளைவு கொடுக்கணும் அப்படின்ற நிலையில நம்ம தப்பு செஞ்சிருப்போம். நல்லவங்களா இருந்தாலும் நம்ம தப்பு செஞ்சிருப்போம். அதனால நம்மளுடைய தவறுக்கு ஒரு விடை கொடுக்கணும், ஒரு பதில் கொடுக்கணும் என்பதற்காக இந்த உலகத்துல வந்து தீயவர்களை வந்து கடவுள் வந்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப தீயவர்கள் வந்து இந்த உலகத்துல அவங்க செய்யப்படக்கூடாது அப்படின்னு சொன்னாக்க நாம வந்து எந்த தவறும் செய்யாம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான் உண்மையான விஷயம். தேவையில்லாம கடவுள் யாரையுமே இந்த உலகத்துல வாழ வைக்கல, தேவையின் பொருட்டு தான் வாழ வச்சிருக்காங்க. ஸோ அப்ப தேவையா இல்லையா அப்படின்றது நாம தான் முடிவு பண்ணிக்கணும். உணவு இருக்கிறது, விஷமும் இருக்கிறது. விஷம் வந்து தேவையற்ற ஒரு பூச்சியோ இல்லை வேற எதையோ கொள்றதுக்காக வைத்திருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நாம சாப்பிடக்கூடாது. நாம தான் அறிவுல தெளிவு பெற்று எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது நாம முடிவு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் அது. ஸோ அந்த மாதிரி உலகத்துல எல்லாமே இருப்பாங்க, அதை நாம எப்படி பயன்படுத்திக்கணுன்றது இல்லை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க வளம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. அடுத்ததாக நமது பேராசிரியர் திருமதி உலகம்மாள் அவர்கள், நீங்க அன்மிட் பண்ணி பேசலாங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இப்ப நம்ம வந்து மனவளக்கலையில் நம்ம இருக்கிறோம். ஆனா வீட்டுக்குள்ள வீட்டுல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட நம்மளை வந்து என்ன சொல்றாங்க, நீ எல்லாம் மனவளக்கலைக்கு போய் பேஸ்ட் அப்படிங்கிறாங்க முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி வந்து நான் வந்து ரெண்டு மருமகள் இருக்காங்கன்னா அவங்களும் மனவளக்கலைக்கு வரணும்னு எதிர்பார்த்து வாழ்த்துதான் செய்யறேன், ஆனா யாரும் வரவும் மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நம்மளுடைய வாழ்த்து சரி இல்லையா என்னங்கிறது சந்தேகம். நம்ம மனசுல ஆழ்ந்து வைத்து கொண்டு அவர்களை உருவத்தை கரெக்டா மனதுல வைத்து கொண்டு நம்ம இறைநிலையோட இணைந்து வாழ்த்துனா கண்டிப்பா அது செயல்பாட்டுக்கு வரும். அது ஒரு விஷயம். இருந்தாலும் வந்து இது நம்ம வந்து நம்மளை பத்தி சொல்றாங்க இல்லையா, இது வந்து நீங்களாம் மனவளக்கலையெல்லாம் இருக்கிறதுக்கே லாகில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அது உங்களுக்குன்னு இல்லை எல்லாருக்குமே அப்படிதான் சொல்லுவாங்க. மகானாக ஆனவங்களை தவிர மற்ற எல்லாருக்கும் அதை வந்து உண்மையா அந்த மாதிரி நிலை உறதான் செய்யுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட குறைகள் இருக்கதான் செய்யுது, இல்லைன்னு சொல்லல. அதனால அது அது இருக்கதான் செய்யுது. நம்ம மாற்றிக்கொள்வதற்கு நம்ம முயற்சி பண்ணணும், வேற ஒண்ணும் கிடையாது.
அவங்க அப்படி சொல்றாங்கன்னா என்ன காரணம், நம்மகிட்ட ஆற்றல் வந்து அதிகமாக ஆகுறது, அதனால நம்மளை வந்து திருத்துறதுக்கான முயற்சியை வந்து நடக்குது, ஆனால்தான் அதெல்லாம் வெளிப்படுகிறது. அதனால அது வெளிப்படுது. கொஞ்சம் கரெக்டா ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அப்படிதான் இருக்க வேண்டியது இருக்கும், நம்மளை பொறுமையா பார்த்துக்கொள்ள வேண்டியதுதான் விஷயம். அதனால வந்து இது கொஞ்சம் நம்ம யோசிச்சுதான் செய்ய வேண்டியது இருக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. நம்மளுடைய ஆற்றல் வந்து வெளிப்பட்டு நம்மளை மாத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுது, அதனால நம்ம நல்லது நடக்குதுன்னு நாம நினைச்சுக்கலாம் சார். தான் மத்தவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ நாம நினைச்சு கொள்ள வேண்டியதுதான். அதனால நம்ம முதல்ல திருந்திக்கிட்டா சரியாப்படும், அது வந்து மேம்படுத்தி கொண்டே இருக்க முடியும், கொஞ்சம் கொஞ்சமா மேம்படுத்தி இன்னைய விட நாளைக்கு சிறப்பா இருக்கணும் அப்படின்ற நிலையில நம்ம போயிட்டு இருந்தா அது சிரமங்கள் இல்லாமல வாழ்க்கை இருக்கும். வாழ்க்கொள்ளும். நன்றி அம்மா, நன்றி அம்மா. அடுத்ததாக திருமதி விஜயலட்சுமி அம்மா அவர்கள் திருவொற்றியூர்ல இருந்து பேசுறாங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா நம்மளோட வினைப்பதிவு தான் நம்மளோட உடல்ல நோய் அப்படின்னு சொல்றோம் வந்து. அப்ப நம்ம வினைப்பதிவால நம்மளுக்கு உடல்ல நோய் வர்றதுக்கு இருக்கு. இப்ப சில நேரம் எனக்கு தெரிஞ்சவங்களோட குழந்தைக்கு வந்து பிறந்த குழந்தைக்கு பார்த்தோம்னா ஹார்ட்ல பெரிய ப்ராப்ளம் இருக்கு வந்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு என்னங்க விதை வினைப்பதிவு வந்து செய்திருக்கு வாய்ப்பு இருக்கு வந்து, எதனால அவங்க இந்த குழந்தை வந்து அப்படி ஒரு கஷ்டத்தை வந்து அனுபவிக்கணும்னு இருக்குங்கய்யா? வாழ்வாளமுடன். அதாவது வந்து அந்த குழந்தை வந்து எதுவுமே செய்திருக்க முடியாது, ஆனா வந்து அதை அனுபவிக்கணும் அப்படின்றது உண்மைதான். இது வந்து இப்ப நம்ம வந்து நம்ம குழந்தை நல்லா இருக்குன்னா நாம தான் வந்து பதிவு கம்மியா செய்யற மாதிரி இருக்கணும், நம்ம அதிகமா பாவம் செய்யக்கூடாது அப்படின்றத நாம முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம் என்னன்னாக்கா அது ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கனாக்கா அந்த அதுக்கு உதவி பண்ணுவதும் இறைவன் தான். அதாவது அந்த பதிவு நீக்குவதற்காகத்தான் அத இறைவன் உதவி பண்ணிட்டு இருக்காரு. அதையெல்லாம் தாண்டி அந்த குழந்தை மேலேறி வருவதற்கு இயற்கை வந்து உதவியா இருக்கு, அதுக்கு ஒத்து உதவிதான் எல்லாமே இருக்குது, அமைந்து இருக்கிறது. அதை நம்ம புரிந்து கொண்டால் அதை சரியாக பயன்படுத்தி அந்த இதுல இருந்து மேலேறி வர முடியும். அப்ப அது நாம அதுக்கு உதவி பண்ணி அந்த நிலையில இருந்து மேலேறி வருவதற்கு நாம வந்து முயற்சி பண்ணா வெற்றி பெற முடியும் அப்படின்றது நம்மளால முடியும். ஆனால்தான் அந்த நம்மளால முடிஞ்சதால் தான் அந்த கடவுள் வந்து நம்ம கிட்ட அந்த இதை வேலையை கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த இடத்துல நாம வந்து எப்படி செய்ய முடியும் அப்படின்றதுக்கு நம்ம யோசித்தா சிந்திச்சு பார்த்தா அந்த இடத்துல கரெக்டாக வழி கிடைக்கும். அந்த வழியிலேருந்து மேலேறி வந்துட்டாக்கா அது வந்து சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட இந்த வேலையை நாம தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்மளால் தான் அது செய்ய முடியுன்றது இறைவனுக்கு தெரியும், அதனால தான் நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. அந்த எண்ணத்தோடு நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக அதில் வெற்றி பெற முடியும், அது ஒன்றும் சிரமமான விஷயங்கள் இல்லை. நம்ம செய்ய வேண்டியது நம்ம சாதிக்க வேண்டியதுன்றது தான் முக்கியமே தவிர இது வந்து ஏன் வந்தது அப்படின்றது நம்ம செய்யவில்லை. ஏன்னா நாம தான் அதை செய்யக்கூடிய சிறப்பு, அதனால நமக்கு தான் சிறப்பு வரப்போகிறது, அந்த சிறப்பை நாம தான் அடைய போறோம். அதனால இந்த ஒரு சின்ன விஷயத்துல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அது மற்ற இதை விட இன்னும் சிறப்பான விஷயங்களை ஜெயிக்க முடியும் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக தான் அந்த உங்கள்கிட்ட அந்த விஷயம் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி ஐயா, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக நமது பேராசிரியர் திருமதி திலகம் அம்மா அவர்கள். அம்மா நீங்க அன்மிட் பண்ணிட்டு பேசலாங்க. அம்மா ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஐயா நம்ம மனவளக்கலைக்கு வந்த பிறகு தவங்கள் தற்சோதனைகள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா இதுக்கு வந்த பிறகுதான் பற்றற்ற நிலையில வாழணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பற்றற்ற நிலையில வாழ்றதுக்கு எவ்வளவு முயற்சி செஞ்சும் அது முடியாம போகுதுங்களா? அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? நாம வந்து ஒரு பணம் இல்லாம கஷ்டப்படுறோம்னு வச்சுக்கோங்களாம். அப்ப எப்படியா நம்ம முயற்சி பண்ணி இல்ல யாரோ உதவி பண்ணி அந்த பணம் நமக்கு வந்துருச்சுன்னு வச்சீங்களா, நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? கொஞ்சம் அலட்சியமா ஆயிடும். இது என்ன அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அந்த பணம் இல்லாத போது நம்ம பட்ட கஷ்டத்தை மறந்துடுவோம், அப்புறம் இருக்கும்போது அந்த பணத்தை வச்சுக்கிட்டு எதாவது செய்யணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரிதான் நம்ம வந்து தவம் செய்து எல்லாம் செய்து நம்ம துன்பங்கள்ல இருந்து வெளியில வந்துருவோம். வெளியில வந்த பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அந்த பழைய நிலையை நம்ம மறந்துடுறோம். இப்ப இருக்கிற நிலையில ஆற்றலோட இருக்கும்பொழுது அந்த ஆற்றல் வந்து நம்மளை சும்மா இருக்க கூடாது, எதையாவது செய்ய சொல்லும். அப்ப நல்லது அறமோ மற்றோ எது வேணாலும் நம்ம செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து விடுகிறது. அந்த இடத்துலதான் நம்ம விழிப்போட இருக்கணும்.
ஸோ அப்போ அது வெளிப்பாடு இருக்கும் பொழுது இந்த ஆற்றல் ஒரு அற்புதமான ஆற்றல் முன்ன இந்த ஆற்றல் நம்மகிட்ட இல்லை, ஆனால் அந்த ஆற்றல் இப்போது நம்மகிட்ட எப்பயுமே இருக்குது. அந்த எப்பயுமே இருக்கிற அந்த ஆற்றலை சிறப்பாக மட்டுமே பயன்படுத்துவோம் அப்படின்னு நமக்குள்ள முடிவு பண்ணிக்கிட்டு அந்த சிறப்பான நிலைக்கு மட்டுமே நம்ம வந்து முயற்சி பண்ணனாக்கா எந்த ஒரு செயலும் சிறப்பாக இருக்கும். அதனால வந்து தவறு செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அதனால நாம வந்து நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நிலையில நாம தான் உணர்ந்து வாழணும். அந்த உணர்ந்து வாழறதுக்கு தான் இந்த மேண்டும் நிலையில அகத்தாய்வுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக செங்குன்றத்துல இருந்து நமது மூர்த்தி ஐயா அவர்கள் பேச இருக்காங்க. ஐயா நீங்க பேசலாங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜம்பலிங்கம் ஐயா அவர்களுக்கும் சிறப்பாக கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துக்கொண்டிருக்க ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் சிறப்பானது ஒரு பஞ்சபூத நவகிரகத்தை நமக்கெல்லாம் அளித்த பேராசிரியர் லாவண்யா அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு சிறப்பாக இந்த ஜூம் வந்து ஐயா சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 17 சிறப்பாக ஒவ்வொரு நாளும் பல பேராசிரியர்களை வந்து அழைத்து சிந்தனை விளக்கம் தவத்தையும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா இப்போ நம்ம காலையில இப்ப மாத்தினதுனால 5-6 வந்து நம்ம நிகழ்ச்சி நடத்துறோம். ஒரு சிலருக்கு அது அசௌகரியமா இருக்கலாம். அதனால மறு ஒரு ஒளிபரப்பு ஏதாவது ஒரு நேரம் 5-6 சாயங்காலம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? அதுதான் கேட்கணும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்களுடைய மக்களுடைய ஆர்வத்தினால கேட்டிருக்கீங்க, உண்மை வழி உண்டு. ஆனால் என்னன்னா நம்ம வந்து இப்போ மாணவர்களுக்கான வகுப்புகள் எல்லாம் நடக்க வேண்டியது இருக்குது. அதனால அதுலேயும் வந்து கொஞ்சம் நிறைய நேரங்கள் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கு. மாணவர் வகுப்புல வந்து ஆசிரியர்கள் கலந்து கொள்ளலாம், ஏன்னா அதுலேயும் என்ன சொல்றாங்கன்றத தெரிந்து கொண்டு நம்ம புரிந்து கொள்ளலாம்ன்ற வகையில் அதுலேயும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்து நேரடியான வகுப்பு டைரக்ட் கிளாஸ்ல வந்து எல்லாரும் கலந்துக்கணும், அதை தடுக்கக்கூடாது என்ற காரணத்தால் தான் அது நிறுத்திருக்காங்களே தவிர இது யாருக்கும் எதுவும் கிடைக்கூடாதுன்றதுக்காக இல்லை. அதனால நேரடியான வகுப்புகளை போயிட்டு அங்க 4-5 உதவி பண்ணக்கூடிய அளவுல நான் அங்க சிந்தனைக்கு அளிக்கிறவங்களோட கருத்தை கேட்டு நம்ம வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்ற நோக்கத்தால தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து இந்த இது வந்து டிசம்பர் மாதத்துல சில சிறப்பு சிந்தனை விளக்கம் சிறப்பு மிக்கவர்கள் அதாவது ஆழியார்ல இருந்து பேராசிரியர்கள் நம்ம உழவன் ஐயா நம்ம பெருமல் ஐயா இவங்க எல்லாரும் வந்து டிசம்பர் மாதம் நமக்காக சில வகுப்புகள் நடத்துறதுக்கு இருக்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடும் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனால அந்த டிசம்பர் மாதத்துல நம்ம சிறப்பான விஷயங்கள்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜனவரில இருந்து நேரடி வகுப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்ற வகையில வந்து இது வடிவமைக்கப்பட்டிருக்குது. எல்லா வகையிலையும் நமக்கு வந்து இது பயன்படக்கூடிய அளவு தான் இது இருக்குது. அதுக்கு தகுந்தவள் நம்ம பயன்படுத்தி கொள்வோம் அப்படின்றது. புதுசா ரெக்ரூட்மெண்ட்டுக்காக கூப்பிட்டுருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு வழிகாட்டவும் வழிகாட்டி அனுப்பி விடலாம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக 51 பேராசிரியர் நமது பேராசிரியர் திரு கேசவன் ஐயா அவர்கள் ஐயா நீங்க பேசலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா. ஜம்பளங்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நம்ம இறை வணக்க பாடல் இருக்கீங்களா, எல்லாம் வல்ல தெய்வம் அது. ஆமா ஐயா. அந்த பாடல்ல முதல்ல வந்து அதுன்னு வரும், எல்லாம் வல்ல தெய்வம் அது. அதுக்கப்புறம் அவனின் இயக்கம் அப்படின்னு வந்துருது. அப்ப ஒரு சில பகுத்தறிவாளர்கள் கேக்குறாங்க, அது தெய்வத்தை ஆணாதிக்கமாக கொண்டு போய் ஆணா வைக்கிறாரா மகரிஷி அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. பொதுவா வந்து நம்ம வந்து அவன் அப்படின்னு சொல்றது வந்து இறைவனை குறிக்கிறதா பொதுவா இலக்கியத்துல இருக்கிற ஒரு விஷயம்தான். அது இவரும் தனியா சொல்லல, ஏற்கனவே இருக்கிறது தான். அவர் தான் முதல்ல சொல்லிட்டாரு அதுன்னு சொல்லிட்டாருன்னு, எது என்று சொன்னாரோ அதை தான் வந்து எல்லா இடத்துலையும் குறிக்கிறாருன்றது நம்ம மனதில் நமக்கு அடி மனதில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது இந்த வித்தியாசம்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது. எப்படி என்ன சொல்லலாம், ஒன்றும் சில சிவன் கூட சொல்லலாம், ஒன்றும் தவறு இல்லை.
ஆனா உண்மையான இறைநிலையை தான் அவர் குறிக்கிறாரு. அந்த இறைநிலையை தான் நாம உணர்ந்திருக்கிறோம். எதை உணர்ந்திருக்கிறோமோ அதுதான் நமக்கு வழிகாட்டி கொண்டு இருக்கிறதுன்ற எண்ணம் வரும் பொழுது நமக்கு இந்த பேதம் நம்ம மனசுல தோணாது. இது வந்து ஒரு கவித்துவத்துக்காகவும் அந்த இடத்துல திரும்பி திரும்ப அது அதுன்னு சொல்லாம அது அவன் என்று சொல்லும் பொழுது அதை இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல வார்த்தைக்கு உதவியா இருக்குதுன்றது காரணம் போட்டிருக்கதே தவிர அவர் வித்தியாசப்படுத்தணுன்றதுக்காக போடல. அதாங்க அதெல்லாம் இது வந்து கவிதையில வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சரிங்க, அது நான் ஒரு சிவஞான போதம் படிச்சேங்க ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க. சிவஞான போதத்துல அதுலயும் அதான் சொல்றாங்க, அது அவன் அவன் அவள் அப்படின்னு வருது. இறைவனையே அந்த மாதிரி மூணா சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா எது வந்து அந்த ஒன்றுமில்லாததோ அதுதான் அவனாகவும் வந்திருக்கு அவளாகவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாங்க. இந்த அவள் அவன்கிறதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னா, மாயையில மயக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அவள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி ஞானம் பெற்று இந்த மாதிரி தவம் செஞ்சு யோகத்துல ஞானம் பெற்றவங்க வந்து அவன்கிற மாதிரி, அதுல அது அறிவில் உயர்வு பெற்றவங்க அவன்கிற மாதிரி அதுல. அதுதான் நம்ம வந்து இந்த ஞானம் பெற்ற உயர்ந்த நிலைக்கு போகும் பொழுது நம்ம வந்து எந்த நிலையிலுமே பேதம் இல்லாம இருக்கிறது தான் நல்லது. அந்த பேதத்தை உருவாக்குறதுக்காக அது சொல்லல, ஆனா வந்து ஒரு கவித்துவத்துக்காக ஒரு கவியில வந்து வார்த்தைக்கு அந்த அந்த வார்த்தை அப்படி போட்டாதான் அந்த எதிகை மோனையோட வரும்ன்றதுக்காக அதை போட விட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. மத்தபடி எல்லாம் அவரு ஒரே இதுதான் அவரு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. எந்த நிலையிலும் அவர் பேதமே காட்டலன்றதுதான் உண்மையான விஷயம். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் ஐயா, வேற ஒண்ணும் இல்லை ஐயா. என்னுடைய சிந்தனை கேட்டினதை நான் சொல்றேன். கேள்வி இல்லையா, இதுல உள்ள கருத்தை தான் நான் பகிர்வு செய்யலாம் இருக்கேன். இல்லைன்னா கருத்துக்கள் வந்து சொல்லணும்னா எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இதே வந்து ஒரு கேள்வி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக செந்தில்நாதன் ஐயா அவர்கள். ஐயா செந்தில்நாதன் ஐயா. பேசுங்க ஐயா. ஹலோ. ஆ சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா ஐயா? ஆ பேசலாங்க ஐயா, பேசலாங்க ஐயா. இந்த பஞ்ச தன்மாத்திரைகள்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து இப்போ குழந்தை வயிற்றுல இருக்கிற தாயின் வயிற்றில் இருக்கிற சிசுவுக்கு இந்த பஞ்ச தன்மாத்திரைகள் உண்டாயா? சில எத்தனை மாத்திரைகள் அந்த சிசுவுக்கு இருக்கும்? இல்ல, உங்களுக்கு வந்து கருவுடைய இதுல வந்து கருவுல என்ன தன்மை பந்திருக்குதோ அந்த தன்மைப்படிதான் அது வளரணும் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டுதான் அங்க வந்து ரொம்ப பாதுகாப்பா ஒரு விஷயம் அங்க ஏற்பட்டிருக்கிறது. வெளியில் இருக்கிற நிகழ்வுகள் எல்லாம் அதில் பாதிக்காத அளவுக்கு அங்கே ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. அதனால தான் அது வந்து பனிக்குளத்துக்கு நடுவில் அந்த தாயினுடைய கருவில் என்ன தாயினுடைய கருவில் இருக்கிறது தந்தையுடைய கருவுடைய பதிவும் சேர்ந்து அங்கே வேலை செஞ்சு உருவாகணும், இப்படி தான் உருவாகணும் அப்படின்னு ஒரு முடிவு செய்யப்பட்டு தான் அங்கே வந்து உருவாகி கொண்டு இருக்கிறது. அதனால் அது வந்து வெளியில் இருக்கிற சூழ்நிலெல்லாம் மாறா ரொம்ப பாதிக்காத அளவுக்கு அதை நம்ம வந்து அமைக்கப்பட்டிருக்கிறதுனால புறத்தே இருக்கிற பஞ்சபூதத்தினுடைய தன்மையெல்லாம் அதுல பதியணும் மாறணும் மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்னு எதுவும் இல்லாம அது வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக. அதனால தான் அதுல வந்து இன்னும் நிறைய வித்தியாசம் இல்லை. அது அதையும் மீறி நம்ம வந்து ரொம்ப ஆபத்து ஏற்படுற மாதிரி ஒரு செயல் செய்யறோம் இல்ல ஒரு இது பண்றோம்னா அதனால வர்றதுக்குடைய பாதிப்பு கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் பொதுவாக நார்மலா இது வந்து கரெக்டா அந்த இது என்ன திட்டமிட்டப்பட்டிருக்கிறோம் அந்த திட்டம்படி வளர்வதற்கான வாய்ப்பு தான் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. அதனால வந்து பஞ்ச தன் மாத்திரைக்காக அது மாறுறதுக்கான வாய்ப்பு எல்லாம் கிடையாதுங்க ஐயா. காந்த காலம் அப்படிதான் இப்ப பண்ணிட்டு இருக்கு. கருமயம் பதிவுகள் அதுல இருக்கும். ஆனா ஆமா, அந்த கருமயத்தோட ரெண்டு விந்து நாதத்தினுடைய கருமய பதிவு இருக்கு, அதுல இருக்கிற ப்ரோக்ராம் படிதான் நடக்கும்.
ஸோ அதுதான் அதுபடிதான் நடக்கணும்னு அந்த ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்குது. அதில் வந்து வெளியிலேருந்து ரொம்ப மாற்றம் நடக்காது. வெளியிலேருந்து நடக்கிற மாற்றம் வந்து அதீதமாக இருந்து அதை பாதிக்கிற மாதிரி பண்ணால் அப்போ நம்ம வந்து அந்த பாதிப்பை வந்து வந்து சேர்ந்துடும். அது நம்ம நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. அடுத்ததாக திரு வையாபுரி ஐயா அவர்கள். ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. ஐயா வையாபுரி ஐயா அன்மியூட் பண்ணுங்க ஐயா. ஆ கேளுங்க ஐயா. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க ஐயா. வையாபுரி ஐயா கொஞ்சம் சிக்னல் இருக்கிற இடத்துல பேசுங்க ஐயா. ஐயா இப்ப கேக்குதுங்களா? சொல்லுங்க ஐயா. ஐயா இப்போ நம்ம குழந்தைங்களாம் நல்ல வழியில் தான் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எண்ணத்தோட மனவள கலைக்கு வரோம். அது வந்து குழந்தைங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்த உடனே அவங்க வேற வழியும் மாறுறாங்க. அப்படி மாறும்போது நமக்கு நம்ம அந்த குழந்தை மேல வச்சிருக்க நம்பிக்கை வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. அது எப்படிங்க ஐயா அது பண்றது? எப்பயுமே நம்ம வந்து குழந்தை மேல நம்பிக்கை வைக்கிறோன்றது ஒன்று விஷயம் இல்லை. ஒரு விஷயம் என்னன்னா இறைவன் மேல முதல்ல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். இறைவன் நம்மளை வந்து எப்பயுமே சரியாக தான் வழி நடத்துறாரு அப்படின்றத வந்து நம்ம முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டும் முதல் விஷயம். ரெண்டாவது வந்து நம்ம செஞ்ச நம்ம வழி நடத்தி அவங்கள வந்து வாழ வைத்த வழியில் தான் வாழணும்னு அவங்களுக்கு இல்லை. ஏன்னா இன்னொரு விஷயமும் ஒன்று இருக்கு. ஏற்கனவே நம்மளுடைய முன்னோருடைய பதிவு சஞ்சீத கர்மம் இருக்குது. அது வந்து நம்ம விருப்பத்தைப்படி இருக்கும் இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால அதைப்படியும் அவங்க வந்து வளரணும் அப்படின்றதான் இந்த திட்டமாக இருக்கிறது. அதனால அது வந்து நம்ம சொல்லப்படுதான் அதை நம்ம வளர்த்தப்படி தான் நடக்கும் அப்படின்றது கிடையாது. என்னன்னா நம்ம நினைக்கிறபடி வளர்க்கறதுக்கு அதை இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஆழமா முழுமையா அதுக்கு வந்து அழுத்தமா நம்ம வந்து பதிவு போட்டு அதை வந்து வழிநடத்தினா அது நடக்கும். அதனால அது கொஞ்சம் நம்ம வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக்கிறதுக்கான வழிமுறையை நம்ம செஞ்சாக்கா கண்டிப்பா நம்ம படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தாலும் விதிப்படிதான் சில நடக்கணும்னு இருக்குது. அதை நம்ம மாற்றி அமைக்கிறதுக்கு நமக்குள்ள நம்ம வந்து தெளிவுபெற்று நம்ம மாற்றி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணா அது சிறப்பாக நடைபெறும். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்காலம் தான். வேற யாராவது கேள்விகள் கேட்க இருக்கீங்களா? அடுத்ததாக திருமதி திலகவதி அம்மா அவர்கள். வாழ்க ஐயா. ஒரு சந்தேகம், மனிதருள் வேறுபட்டு இருக்காங்க இல்லைங்களா? அது மகரிஷி சொல்லுவாங்க, ஏழு குணங்களால வந்து ஏழு சம்பத்துக்களால வேறுபட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒருத்தர் வந்து அவருக்கு உண்டான கேரக்டர்ஸ வந்து அவங்க மாத்திடுறாங்க. அப்போ அவங்களுடைய உண்மையான குணங்கள் வந்து வெளிப்படுறது இல்லை. அவங்க ஒவ்வொரு கட்டத்திலயும் வந்து வேறுபட்டு இருப்பாங்க. இப்போ அந்த நிலையில இருக்கிறவங்க எப்படி நம்ம வந்து அவங்க கூட நம்ம பழகிறது, ஒரு நட்புணர்வோட எப்படி நம்ம அவங்க கூட இருக்கிறது? ஏன்னா அவங்க வந்து வெளிப்படுத்துறது வந்து அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர்ஸ் வந்து வேற, அவங்க வெளிப்பார்வைக்கு வெளி உலகத்துக்கு ஒரு நல்ல குணங்களாக காட்டுவாங்க. அது எவ்வாறு நம்ம வேறுபடுத்திக்கிறது, எவ்வாறு அவங்க கையில நம்ம வந்து விழிப்பு நிலையோட இருக்கிறது? இது பொதுவா நம்ம வந்து எப்பயுமே விழிப்பு நிலையோட நம்ம இருக்கணும்ன்றதுதான் ரொம்ப நம்ம இப்ப இருக்கிற விஷயம். அதுவும் வந்து மனவளக்கலைக்கு நம்ம வந்துட்ட பிறகு எல்லாருமே நல்லவங்களா தான் இருப்பாங்கன்னு நம்ம நம்பக்கூடாது. அதனால வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம கவனமாக தான் இருக்கணும். அப்போதான் இன்னும் கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாம் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் சிறப்பாக வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம தவறாக வழிநடத்தப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு தான் ரொம்ப பெரிய பிரச்சனையை வந்துடும். அதனால விழிப்பு நிலை ரொம்ப அதிகமாக வேண்டும் இந்த இடத்துல. அவர்கள் வந்து ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து நம்ம கிட்ட ஒரு அதனால ஒரு விளைவு வந்து இருக்குது. அந்த விளைவை நீக்குவதற்காகத்தான் அவர்கள் வந்து அந்த மாதிரி நடக்கிறாங்கன்றத நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அதனால அந்த சூழ்நிலையில நாம வந்து அவர்களை வந்து அதுலேருந்து நம்ம வந்து மேம்பட்டு வருவதற்கான முயற்சி எடுக்கும்போது அதுவே நம்ம பதிவுலேருந்து வருவதற்கான வியப்பு வழியாக அமைந்து விடுகிறது. அதனால நம்ம அதை தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய தவிர அவர்களை மாற்றுவதை
இது பண்றதோ இல்லை. நம்ம அவர்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. அதே சமயத்துல நம்மளுடைய பதிவை நீக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டே விஷயம்தான், நம்ம தான் அவங்க கிட்ட இருந்து பாதுகாத்து கொள்ளணும், நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற அதனால வர பதிவை நம்ம நீக்கிக் கொள்ளக்கூடிய உதவியா இருக்கணும். இந்த ரெண்டு விஷயம் நடைபெறதுக்கு தான் அந்த இது நடக்குது. அதை நாம தான் விழிப்பு நிலையோட இருந்து அதை செய்யணும் அப்படின்றதுதான். இதுல வந்து எது நம்மளோட ரியாக்ட் பண்றாங்க பாருங்க, அவங்களுடைய அவங்கள மாத்துறதையோ இல்லை அதுக்காக ஒரு கோபப்படுறதோ நம்ம இல்லாம இறைவன் நமக்காக ஒரு வாய்ப்பு அளித்தார் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம வாழணும், அவ்வளவுதான். அது அவரு அவரு பொறுத்த வரைக்கும் அவரு பாத்துப்பாரு. வாழ்கோள் நம்மளோட நன்றி அம்மா, நன்றி அம்மா, வாழ்க்கை. அடுத்ததாக பவானி பாய் அம்மா அவர்கள். அம்மா நீங்க பேசலாங்க. அம்மா ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க்கை. சொல்லுங்கம்மா. ஒரு சின்ன வழிகாட்டுதல் வேணுங்கய்யா. என்னன்னா, ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பழக்கத்தையும் வந்து ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு பழக்கமாயிடும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு நிரந்தரமான ஒரு பழக்கமாயிடும். நானும் எவ்வளவோ தடவை ட்ரை பண்றேங்க முடிஞ்ச அளவுக்கு, எந்த ஒரு விஷயமாகட்டும் ஒரு மௌனமாகட்டும் இல்ல ஒரு பயிற்சி ஆகட்டும், ஆனா ஒரு 15 டேஸுக்கு மேல அது கண்டினியூவே பண்ண முடியலங்க. அதனால உங்களுடைய அனுபவத்துல பேராசிரியங்கிற முறையில ஒரு சின்ன வழிகாட்டுதல். அதாவது இது எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை தான். இது என்னன்னாக்கா நம்மளுடைய வேலை பொழுது, நம்மளுடைய பதிவு, வினை பதிவு, இதனால வந்து இது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு வந்து ஒரு விதி இருக்கிறது. அந்த விதியை நம்ம மதியால வெல்ல முடியும். அதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான வைராக்கியம் தேவை. அந்த வைராக்கியம் இருந்தாதான் நடக்கும். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமா வைராக்கியத்தை ஒரே நாளில் உருவாக்கிட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் உருவாக்க முடியும். அதனால அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அதுல இன்னொரு விஷயம் இல்லை, சின்ன ஒரு ப்ராக்டிக்கல் என்னன்னா, நீங்க மௌனத்துல இருந்துதான் உங்களை திருத்திக்கணும் அப்படின்னு நீங்க தவறான எண்ணத்துல கூட இருக்கலாம். அப்படிலாம் கிடையாது. நம்ம ஒரே ஒரு செயல் செய்யறோம், ஒரு ஒரு செயல்லையும் அந்த திருத்தமா சரியாக செய்யறதுக்கு நம்ம அந்த இடத்துல சிந்திச்சு சிந்திச்சு செயல்படும் பொழுது அதுவே நம்ம வந்து டெய்லி நம்ம மௌனம் பண்றதா தான் அர்த்தம். மௌனம் என்பது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அப்படி பண்ணாதான் அது நடக்கும்லாம் இல்லை. நம்ம ஒவ்வொரு செயல்லையும் நம்ம செய்ய முற்படும் பொழுது இறைவன் நம்ம கிட்ட என்ன சொல்றாரு, அதை எப்படி செய்யணும், அதை ஏன் இறைவன் தடுக்கிறாரு, இதை செஞ்சீங்கன்னா அந்த இடத்துல இதை செஞ்சீங்கன்னா அது சிறப்பா இருக்காதுன்றதுனால தடுக்கிறாரு. அப்ப அது சிறப்பா செய்யறதுக்கு அந்த இடத்துல யோசிச்சு அதை எப்படி இன்னும் சிறப்பா செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சு அந்த செயலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஒவ்வொரு செயலையும் செய்யும் பொழுது அங்க ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம மௌனம் செய்யறதுதான் அர்த்தம். ஸோ இந்த மௌனத்தை நம்ம வந்து வாழ்நாள்ல முழுக்க நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு நாள் போட்டு செய்யாம அது ஒவ்வொரு செயலையும் அந்த மௌனத்தை நீங்க செயல்படுத்தினா கண்டிப்பா நம்ம வேலைக்கு நடுவுல எந்த சூழ்நிலையிலும் நம்ம மேலே ஏறி வருவதற்கான சிறப்பான வாய்ப்பாக இருக்கும். அதுக்கு இறைவன் மேல நம்பிக்கையும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கண்டிப்பா நான் சிறப்பானதை மட்டுமே செய்வோம் அப்படின்ற நம்ம முடிவும் வைத்து கொண்டா அந்த இடத்துல சிறப்பாக செய்ய முடியும். அதுக்கு இறைவன் உதவி பண்ணிக்கிட்டே இருப்பான். நம்மளுடைய எண்ணம் எதுவோ அந்த எண்ணத்துக்காக கண்டிப்பா இறைவன் வந்து உதவி பண்ணிக்கிட்டே இருப்பார். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க போற வழியில் தான் போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து நீங்க அந்த மாதிரி மௌனம் போட்டு தான் பண்ணணும்னு வச்சீங்களா, உங்களால நடைபெற வேலைகள்லாம் கெட்டு போயிடும் இல்லையா. அதனால 4 பேருக்கு பாதிப்பு ஏற்படும் இல்லை. அதை வந்து அவங்க 4 பேருக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக உங்களை வந்து அந்த மௌனம் செய்ய விடாம பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு ஊடே நம்ம செய்யணும்னா நாம ஒவ்வொரு செயலையும் அந்த செயலை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்ன்றதுதான் உண்மையான விஷயம். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப அருமையான ஒரு திருப்தியான பதிலா இருந்ததுங்கய்யா. அதே மாதிரி திலகவதி அம்மா கேட்ட சூழல் கூட பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே நடக்கிறது தான். அதை நீங்க சொன்ன மாதிரிதான் நான் எடுத்துட்டேங்க. நம்மளுக்கு ஒரு பதிவு கழியறதாவும் நம்ம இன்னொன்னு ட்ரைனிங் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மக்கள் கிட்ட வந்து நம்ம நட்பு நிலைமை எப்படி வச்சுக்கணும், விழிப்பு நிலையோட அப்படிங்கறது வந்து ஒரு நல்ல பதிலா கொடுத்தீங்க. அருமையா போயிட்டீங்க. ஆவடியிலிருந்து நமது பேராசிரியர் திருமதி திரு ரகுபதி ஐயா அவர்கள். ஐயா அன்மிட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சி 17 அருமையாக போயிட்டுருக்கு. இன்னைக்கு நமக்கு மதிப்புக்குரிய ராதா பிரகாஷ் ஐயா அவர்கள் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை கொடுத்துட்டு இருக்கிறார். கேள்வி கேட்குறவங்க எல்லாருமே கேள்வியின் நாயகன் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாங்களே, அந்த கேள்விக்கு கஷ்டப்பட்டு பதில் கொடுக்குறவங்களுக்கு மட்டும் ஒன்றுமே பேர் இல்லை,
ஆனா ராதா பிரகாஷ் ஐயா அவ்வளவு பேருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கார். இந்த மாதிரி கேள்விய மனிதன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். இவனுடைய மனதிலிருந்து கேள்விகள் எப்போது அகலும், அவன் எப்படி முழுமை அடைய முடியும், அதற்கு காலம் ஏதாவது உண்டா என்பதை ஐயா அவர்கள் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்லிட்டாருன்னா எனக்கும் சந்தோஷமா இருக்கும். வாழ்கோளமுடனேயா, வாழ்கோளம் சிறப்பான கேள்வி. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானம் பெற்று விட்டார் மகரிஷி அவர்கள், ஞானம் பெற்று விட்டார், அவருக்கு ஏதாவது கேள்வி இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. ஸோ அந்த நிலையை அடைவதற்கு தான் அவர் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. அந்த ஞானத்தை பெறுவதற்கான வழியை வந்து முழுமையாக நம்ம புரிந்து கொண்டால் கண்டிப்பாக அதை பெற முடியும். அதை பெறும் பொழுது நமக்கு கேள்வி எழாது. அது இல்லாமல் ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு சந்தேகம் இருந்தால் அந்த விஷயம் தெளிவு பெறும் பொழுது அந்த விஷயத்தை பற்றிய கேள்வி நமக்கு வராமல் இருக்கும். இவ்வாறாக ஒவ்வொரு விஷயமா நம்மகிட்ட நம்ம உள்ள தோன்ற ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான விளக்கத்தை நம்ம வந்து பெறுவதற்கு முயற்சி பண்ணணும். ஒன்று நமக்குள்ளே அதை விளக்கம், இல்லைன்னா நமக்குள்ள விளக்கம் கிடைக்கலன்னா வெளியில அந்த விளக்கத்தை கேட்டுக்கொண்டு அந்த தெளிவை பெற வேண்டும். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் தெளிவை பெறுவதற்கு முயற்சி பண்ணா கண்டிப்பா நம்ம தெளிவு பெற்று முழுமை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது படிப்படியாகத்தான் அது நடைபெறும். அதனால படிப்படியா நம்ம வந்து அந்த நிலைய இன்னும் எவ்வளவு இருக்குது அப்படின்னு நினைக்காம இன்னைக்கு கிடைத்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொள்வோம் என்ற வகையில அந்த கேள்வியை படிப்படியாக ஏறிக்கொண்டே இருப்போம் அப்படின்றதுதான் ஒரு விஷயம். அந்த வகையில வந்து கண்டிப்பா முழுமை பெறும் போது அந்த இடத்துல கேள்வி எழுதுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் முழுமையான இறைவன் வந்து நமக்குள்ள ஆயிட்டோம், நாமளே முழுமையான இறைவனாக ஆகிவிட்டோம் என்று சொல்லும்போது அங்கே வந்து முழுமையில எந்த சந்தேகமும் இருக்காது. ஏன்னா எல்லாத்துக்கும் விடை அங்கேயே அளிக்கப்படும். அப்ப அளிக்கப்படும் பொழுது நமக்கு கேள்வியே வராது. வாழ்கோளமுடன் ஐயா, வாழ்கோளம். ஒரு சிறப்பான பதில சொன்னீங்க ஐயா. மகரிஷி அவர்கள் வந்து தொடர்ந்து ஒரு மாதம் பூரா நிகழ்ச்சிக்கு வரவங்களுக்கு கடைசி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தவம் முடிஞ்ச உடனே இது மாதிரி ஐயம் தெளிதல் வச்சுருக்கிறாங்க. சில மன்றங்களில் இந்த மாதிரி பண்ணுறது உண்டு. கடைசி நான்காவது ஞாயிற்றுக்கிழமை தவம் முடிஞ்ச உடனே சிந்தனை விருந்து கொடுக்காம இந்த மாதிரி ஐயம் தெளிதல் வைக்கிறது ரொம்ப நல்லது. இதை வந்து அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய எல்லா ட்ரஸ்ட்லேயும் கம்பல்சரியாக வச்சாங்கன்னாக்க நிச்சயம் இறைநிலையை முழுமையாக அடைந்த மனிதர்களை நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்பதை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். உங்களுடைய ஆலோசனை நன்றி ஐயா. அதனால நல்ல முழுமை அடைந்தவர்கள் அடையாளம் செய்யறதுன்னு சொல்றதுக்கு இல்ல, நாம மேம்படுறதுக்கு அது உதவியா இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அறக்கட்டளையில நாங்க எங்க அறக்கட்டளையில எல்லாம் வந்து இந்த மாதிரி கேள்வி பதில் நாங்க அடிக்கடி வைக்கிறோம். அது நீங்க சொல்ற ஐடியா எல்லாருக்கும் நல்லது தான். அதாவது அந்தந்த அறக்கட்டளையில நேரடியாக இதை வைத்தாக்க சிறப்பாக இருக்கும் என்பது தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கை. நன்றி, நன்றி ஐயா, நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக திருமதி நளினி அம்மா அவர்கள். அம்மா நீங்க பேசலாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு வந்து ஒரு சந்தேகம். அதாவது என்னுடைய தந்தையார் வந்து கொஞ்சம் உடல் நலம் இல்லாம இருக்காங்க. அது தற்போது உள்ள சூழ்நிலையெல்லாம் எதுவும் கிடையாது, அது ஒரு வருடமாவே கொஞ்சம் உடல்நிலை இல்லாமல் இருக்காங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆனது, கொஞ்சம் லங்ஸ் ப்ராப்ளம்லாம் இருந்தது. இப்போ அவங்க பாட்டு வீட்லேயே தான் இருக்க, எங்கேயும் கூட்டிட்டு போறதில்ல. ஆயுர்வேத மருத்துவம் அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி குடும்பத்தோட தான் இருக்காங்க. இப்போ உள்ள சூழ்நிலையில உடனடியாக போக முடியல. இங்கிருந்து அவங்களுக்கு வாழ்த்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கூடவே இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆற்றலை பெருக்கிறதுக்கு கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியுமா? நம்மளுடைய இதை வைத்து, என்னுடைய ஆற்றலை வைத்து பெருக்கிட்டு அவங்களுக்கு வந்து இன்னும் வேற எந்த முறையில ப்ராசஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி எதுவும் செய்ய முடியுங்களா? அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நிச்சயமா பண்ண முடியும் மேடம், நிச்சயமா பண்ண முடியும். இப்போ உங்களை வந்து நீங்க அங்க அப்பா பக்கத்துல இருக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உங்களை நம்பி சில ஜீவன்கள் இந்த உலகத்துல உங்களுக்கு அருகில இருந்துட்டு இருக்காங்க. அவர்கள் நீங்க கவனிக்க வேண்டும். அவருடைய அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய பதிவையோ இல்லை இதையே நம்ம வந்து மேம்படுத்த வேண்டுன்றதால தான் அந்த நிலையில இருக்கிறீங்க. அதனால வந்து உங்களை இறைவன் சரியான நேரத்துல சரியான இடத்துல தான் வைத்திருக்காரு என்று முதல்ல நம்புங்கள். அது ஒரு விஷயம். அதனால வந்து நீங்க இருக்கிற இடத்துல நீங்க சிறப்பான செயலை செயல்பட வேண்டியது வந்து இறைவனுடைய வழியாக இருக்கிறது. ஆனா உங்க அப்பாவுக்கு நீங்க வந்து ஒரு உதவி பண்ணலாம், நிச்சயமா உங்களால உதவி பண்ண முடியும். அதுக்கு என்ன ஒரு வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க அப்பாவுக்கு வந்து இப்ப லங்ஸ் சம்பந்தப்பட்டமான ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு காரணம் என்னன்னா, அவர்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து அந்த தைரியம், தன்னம்பிக்கை, வெற்றி, இந்த
அச்சமின்மையான நிலை, அதாவது பயம் இல்லாத நிலை தான் வந்து அவங்களுக்கு இருக்கணும். அது இருந்தாதான் அவங்க வந்து அந்த இதுல இருந்து வெளியில வர முடியும். இப்ப அவங்களுக்கு நீங்க மருந்து கொடுக்கலாம், எந்த வைத்தியம் வேணாலும் நீங்க பாக்கலாம், அது பிரச்சனை, அது வந்து தேவைதான், அது நடக்கட்டும். அதுக்கு நடக்கிறதுக்கு நடுவுல அப்பாவுக்கு நீங்க இங்க இருந்து போன் மூலமா நீங்க அவருக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய, அவருக்கு நல்ல ஒரு அச்சம் இல்லாம ஒரு தைரியமா வாழக்கூடிய அந்த ஆற்றல், அப்பதான் வந்து அந்த லங்ஸும் ஆர்ட்டும் வந்து அங்க சிறப்பா செயல்படும். அந்த அந்த நிலை மாறிச்சுன்னா அது நீங்க எவ்வளவு மருந்து கொடுத்தாலும் நடக்காது. அதனால அப்பாவுக்கு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி நீங்க நல்ல வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள், நம்ம அவரு செய்த சாதனைகளை எடுத்து சொல்லி நம்ம உதவி பண்றதுக்கான உதவியை நம்ம அதை பண்ணி, அந்த இறைவனுடைய ஆற்றல் எப்பயுமே நமக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்குது, அது நம்மள எப்பயுமே சூழ்ந்து இருக்கிறது, அது நம்மளோட எப்பயுமே வழிகாட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்றத கருத்தை அப்பாவுக்கு அவங்க மனசுல நீங்க பதிகிற மாதிரி சொன்னீங்கன்னா அவரு அந்த எண்ணத்தோடவே இருந்து அதுல இருந்து மேம்பட்டு மேல வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதை நீங்க நாள்தோறும் கொஞ்சம் கொஞ்சமா, இன்னைக்கு கொஞ்சம், நாளைக்கு கொஞ்சம், டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அவரோட நீங்க அன்பா பேசுனீங்கன்னா கண்டிப்பா அவர் மேல அவருக்கு நம்பிக்கை வரும், அதுல இருந்து மேல ஏறி வந்துருவார். இதுதான் வந்து நீங்க உதவி பண்ணக்கூடிய விஷயம். இந்த விதத்துல உங்களால உதவி பண்ண முடியும், நீங்க எங்க இருந்தாலும் உதவி பண்ண முடியும். அந்த விதத்துல உதவி பண்ணி பண்ணிட்டு அதுதான் அதுதான் அது இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை, அவருக்கு நம்பிக்கை வர மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையோட நம்ம. இதே மாதிரி இன்னொரு விஷயம் நடந்ததுயா, என்னுடைய தாயாருக்கு அது 2 வருடங்களுக்கு முன்னாடி அதே மாதிரி அவங்க அட்மிட் ஆயிருந்தாங்க, ஐசியூல இருந்தாங்க. நான் இங்க இருந்து போய் வந்து ஐசியூ விட்டே ரூம் விட்டே வெளியே கூட்டிட்டு வந்துட்டோம். அவங்களுக்கு நிறைய நம்பிக்கை எல்லாம் சொல்லி சொல்லி, அப்புறம் கூடவே இருக்கிறதுனால நம்மளுடைய ஆற்றல் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பாங்க. பேசுறது போக நம்ம ஆற்றல பெருக்கிட்டு நம்ம கூட இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இல்ல இல்ல, அது வந்து இந்த நம்பிக்கை உங்களுக்கு பக்கத்துல இருக்க முடியாட்டாலும் இந்த வார்த்தைகள் அவரை வந்து சிறப்பாக வழிநடத்தும். அதனால அந்த மாதிரி பண்ணுங்க, கண்டிப்பா வழியா கிடைக்கும் உங்களுக்கு. நம்பிக்கை நமக்கு வந்து நல்ல நம்பிக்கை இருக்கணும், நல்ல நம்பிக்கை இருந்தாக்க கண்டிப்பா நம்ம நம்பிக்கைக்கு தகுந்தப்பல அங்க செயல்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அவரு சீக்கிரமா அதுல இருந்து நமக்கு வந்து துன்பத்துல இருந்து விடைபெற்று நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கிடைக்கும். அதை நீங்க நம்புங்கள், கண்டிப்பா நடக்கும். வாழ்க்கை நன்றி ஐயா. நன்றி ஐயா. அடுத்ததாக நமது துணை பேராசிரியர் திருமதி முகிலம்மா அவர்கள், அம்மா பேசலாங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன், அனைவருக்கும் காலை வணக்கங்க. ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் எப்பொழுதுமே இருக்கு, அது நான் பார்த்துட்டும் இருக்கேன். தாத்தா வந்து ஒரு 75 வயசுல நல்லா ஆண்டு அனுபவிச்சுட்டு தான் போயிருக்காரு. அவரோட வாழ்நாள் காலத்துக்கு எவ்வளோ அனுபவிக்க முடியுமோ அவ்வளோ அனுபவிச்சுட்டு தான் போயிருக்காங்க, இறந்துருக்குறாங்க. ஆனால் அவங்களோட பதிவுகள் தீய பதிவுகள் பேரனுக்கு எழுச்சி பெறுது பயங்கரமா. அந்த பேரனால மேல்பதிவு நம்ம மனவளக்கலைக்கு வந்திருக்கவங்களுக்கு மேல்பதிவு பத்தி தெரியுது, போட முடியுது. ஆனா அந்த பேரனுக்கு அதெல்லாம் தெரியல, அவங்களால மேல்பதிவும் போட முடியல. ஆத்மார்த்தமா நம்ம வாழ்த்து கொடுக்கும் பொழுதும் அங்க அது எடுபடல, செயல்படுறதுக்கு ரொம்ப கம்மியான அளவு செயல்படுதாங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு. இந்த இதுல வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா வாழ்த்து மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது, அது கர்மா அவங்க அனுபவிக்கிறாங்கன்னு தெரியுது. பட் அதுல இருந்து காப்பாத்தணும் அப்படிங்கும் போது, ஏன்னா அந்த தாத்தா வந்து நல்லா அனுபவிச்சுட்டே போயிருக்காரு, ஆனா அவரோட தீய பதிவுகள் வந்து பேரனுக்கு கடுமையா எழுச்சி பெறுது. அது கண்ணால பார்க்க முடியுது, ஆனா நம்மளால ஒண்ணுமே ஹெல்ப் பண்ண முடியல. நமக்கு மனவளக்கலை தெரிஞ்சிருக்குது, குருவோட உயிர்கலப்பு இருக்கு நம்மகிட்ட அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த பையனுக்கும் குருவோட உயிர்கலப்பு தீட்சை கொடுத்துட்டோம், ஆழியாருலயே போயி பேசி. கவலைப்படாதீங்க, அது சரியாயிடும். என்ன வாழ்வாளவுடன் உங்க தாத்தா வந்து எப்பயுமே நல்லதை மட்டுமே நினைத்து அவர் நல்லதையே பயன்படுத்தி வாழ்ந்துட்டு போயிட்டாரு, அதுதான் அங்க இருக்கிற விஷயம். அதனால அவரால் அதனால அவருக்கு அந்த சிறப்பா அந்த அளவுக்கு வாழ முடிஞ்சுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு விஷயம், அவரு அவர்கிட்ட தீய பதிவு இருக்கும், ஏன்னா முன்னோர்களோட பதிவா இருக்கும், அதெல்லாம் வந்து அவரு தீர்க்காம கூட இருந்திருக்கலாம். இதே அவர் வந்து மாணவர் கலையில இருந்திருந்தாருன்னா அந்த தீயதையும் தீர்த்து விட்டு இந்த நல்லதையும் செஞ்சிருப்பாரு. இப்ப அவரு அந்த நல்லது மட்டும் செஞ்சிருக்காருன்னு நீங்க நம்புங்க, ஒண்ணு தப்பு இல்ல. ஆனா இப்ப அந்த சின்ன சின்ன பதிவுகள் வந்து பேரனோட வெளிப்படுது அப்படின்ற போது அந்த பேரன் வந்து என்ன பண்ணணும்னா அவரு வந்து நம்ம மாத்த முடியாது இப்ப, ஏன்னா அதனுடைய விளைவு அங்க வந்து பதிவு பட்டிருக்குது. அது வந்து பதிவு பட்டுறது வந்து செயலுக்கு வந்த பிறகுதான் அது சரியாகும்னு வச்சிங்களா. ஆனா அது இந்த வயசுல அது மாத்த முடியாம சூழ்நிலை, அவரு கொஞ்சம் தெளிவு பெற்ற பிறகு அவரால் மாத்த முடியும். அது அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா அந்த பேரனை வந்து நம்ம வந்து அருட்காப்போட நம்ம பாதுகாப்போட நாம வந்து நம்மளுடைய ஆற்றல்ல
நம்ம பாதுகாத்தாக வைத்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான். இப்போதைக்கு நம்மளால நம்ம சிறப்பா இருந்து அந்த பேரனுக்கான ஆற்றலை நம்ம கொடுத்து அவங்களை பாதுகாத்து அறுக்காப்பு பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ அதனால வந்து தீய விளைவுகள் ரொம்ப நடக்காம பதிவுகள் கொஞ்சம் கொஞ்சமா கழியும். ஸோ அதனால இப்போதைக்கு இந்த நிலையில தான் அவர் கொஞ்சம் மேல வந்த பிறகு தெளிவு பெற்ற பிறகு அவரால் மாத்த முடியும். அதனால ஆழியார்லே பேசிக் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எடுத்து என்னோட இதுன்னா என்னன்னா அவர்கிட்டயும் குரு உயிர்கலப்பு இருக்கு, ஏன் அது எழுச்சி பெற மாட்டேங்குது, அது அது ஏன் அந்த அளவுக்கு வலிமையா இல்லையா, இல்ல என்னால என்ன பண்ண முடியும்னா என் பக்கத்துல இல்ல அந்த பதிவு ரைட்டு தாங்க. அவரு இந்த இதெல்லாம் விட அவருடைய பதிவு வந்து அழுத்தமா இருக்கிறதுனால அதுதான் எழுச்சி பண்ணும். எது அது வல்லமையா இருக்கா அதுதான் அங்க செயல்பட்டு வரும். இப்போதைக்கு அதான் வரும். அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் அறிவு முயற்சி முதிர்ச்சி பெறும் பொழுது அதை தாண்டி அவரால் செயல்பட முடியும். அதனால ஆமா அவரால் தான் பண்ண முடியும். அதனால வந்து நம்ம வந்து அது வரைக்கும் நம்ம அவருக்கு காப்பு கொடுத்து நம்ம பாதுகாத்து வழி நடத்த வேண்டியதுதான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம மேல அவர் மேல கோவலாம் பட்டாக்கா அது வந்து ஏற்கனவே இருக்கிற பதிவு இன்னும் கொஞ்சம் எழுச்சி தான் பெறும். அதனால நம்ம கொஞ்சம் அமைதியா இருந்தாலும் அது தானா சரியா போயிடும். இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம அமைதியா இருக்கணும். வாழ்வளம் வாழ்வளம். சரிங்க, நன்றி.